உற்சாகத்தை வைத்துக் கொள்ள இஸ்லாம் தந்த சில வழிமுறைகள் இருக்கின்றன, அதாவது மார்க்க ரீதியான வழிமுறைகள். அவைகளை நம்ம செஞ்சு எங்களை தர்வீல் எங்கள் நப்சுகளை வந்து எனது பயிற்சி கந்து கொண்டோம் என்று சொன்னால், கொஞ்சம் காலத்தில் அந்த உற்சாகத்துடைய பிரதிபலனை நாங்கள் எல்லா விஷயத்திலையும் உணர்வோம், எல்லா விஷயங்களிலும் உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பொறுப்பண்ட கொடுக்க போறான். என்ன? நபித்துவம், தூதுத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு. யா எந்த மக்களுக்கு மத்தியில? அவரை நம்பி, அவரை அஹ்லாக்க பாராட்டி, அவருடைய நேர்மையை பாராட்டி, அவருடைய தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு மனதளவில் தயாராக இருந்த ஒரு சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு சோர்வு வரும் இவங்களுடைய எதிர்ப்புல? டோட்டல் மக்களை எதிர்த்தா மனிதன் உள்ளம் இயலாமையில் என்ன செஞ்சிடும்? பின்னாயிரும், இயலாது அப்படின்னு பின்னாயிரும். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்டா? முதல் உற்சாகமாக, யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சொற்ப நேரத்தை தவிர எழும்பி வணங்குவீராக. எழும்பி அல்லாஹ் அதில் தொடர்ந்து சொல்றான், நானாக இதில் இஸ்தின் பாத்து எடுக்கல, அல்லாவே சொல்றான், குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரங்களில் எழும்பி வணங்குவீராக. அல்லாஹ் இப்படி சொல்றான் தெரியுமா? நபியே, யா நபியோ அப்படி இப்படிலாம் சொல்லல, யா ஐயுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். இந்த அடையாளம் எங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த சோர்வு உங்களுக்கு இதுக்கப்புறம் சரி வராது. போர்த்தி கொண்டு இரவுல தூங்குறது இருக்குதானே, பகல்ல உற்சாகமானவருக்கு சரி வராது. யா ஐயுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சற்று நேரத்தை தவிர நின்று வணங்குவீராக. நிஸ்பஹு, ஒன்றோ அரவாசி, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்லது அதில் கொஞ்சம் குறைச்சி எப்படியோ இரவில் ஒரு பகுதியை நீங்கள் எழும்புகிறார். எப்படி சொல்றான் பாருங்க, இரவுட அளவு அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன்? ஒரு நாள் உங்களுக்கு ஒரே லெவல்ல இரவுல எழும்பலாம், ரமலான்ல எழும்பின மாதிரி, ரமலாண்ட ஆரம்பத்தில் எழும்பின மாதிரி, ரமலாண்ட கடைசியில் எழும்பின மாதிரி அக்யூரேட்டா எழும்பலாம். அப்படி பழக்கம் உள்ளவங்க தான் சோர்வுக்கு அவசரமா உண்டாகிறது. அலாங்குளக்க வச்சுக்கிறது மூணரை அப்படின்ட்டு, இதுதான் நிறைய சோர்வுக்கு முதல் ரீசன். வணங்கிட்டா மூணரைன்னு எப்படி வச்சு நீங்க எப்படி எழும்புவீங்க? நீங்க ஒரு மணிக்கு தூங்கிப்பீங்க, வணங்கிட்டா எப்படி மூணரைக்கு எழும்புவீங்க? விலங்கோடு வணங்கிட்டா எங்கட உடலுக்கு ஏற்ப எங்களை மெயின்டைன் பண்ணிக்கலாம் பார்க்கணும். நீங்கள் தூக்கத்தை பயந்தால் தொழுது விட்டு தூங்குன்னு அவர் சொன்னாங்களா இல்லையா? அது ஏன் சொன்னாங்க? அலாம் குளோக்கு இருந்தா ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் என்னது, சில நேரத்தில் தூங்கிட்டு எழும்பி தொழுகிறது, இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்கள் எப்பயும் மூணரைக்கு எழும்புகிறோம் அப்படி கொஞ்சம் பேர் பழமொழி விளங்கிட்டா மூணரை கிளம்புகிறோம் என்று சொன்னால் அதிரிக்கு தானே, ஒரு காலமும் நூற்றுக்கு நூறு விதம் சக்சஸ் ஆகிற விஷயம் அல்ல. பேர்மிட்டா வேலைக்கு போகிறதுக்கு உற்சாகமாக்கலாம் சிலரிய வச்சு, ஆனால் மறுமையை நம்பி ஒரு வேலைக்கு நீங்கள் மற்ற முறையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே ஒரு முறை எப்படி இல்லா கலீல, கொஞ்சம் நேரம் எழும்பணும். அந்த கொஞ்ச நேரம் என்பது நிஸ்பஹு, அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அரவாசி, இரவுடைய அரவாசி, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்ல அந்த அரவாசியில கொஞ்சம் சொல்லிட்டு ஔசித் அலைஹி, அல்லது கொஞ்சம் கூட்டிக்கங்க, கூட்டல் குறைத்தல் கொஞ்சம் பகுதி எல்லாம் எல்லாம் சொல்றான், ஔசித் அலைஹி, அல்லது அரவாசை விட கூட்டிக்கங்க, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அலகுற ஓதுவீராக. இந்த இரவு நேரத்தில் அலகுற ஓதுவீராக. ரசூலா ஓதுங்க குர்ஆன் என்ற உரத்தில் நிறைய ஓதனம் எடுத்துக்க, தர்தீல் என்று சொல்றது நிறைய தஜ்வீத் போடப்படி ஓதணும்னு சொல்றது இல்ல, நிறைய ஓதுங்க இரவு நேரத்துல, நிறைய ஓதுங்க. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னா சனுல்கை அலைக கவுலன் தகீலா, நாங்கள் சீக்கிரமே உங்களுக்கு பாரமான சில வார்த்தைகளை போடுவோம், சீக்கிரமே உங்களுக்கு சில சுமையான கடமைகளை வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், போட இருக்கிறோம். எழும்பி தொழுங்க, போட இருக்கிறோம், சுமைக்கணும் நீங்க. அப்ப என்ன செய்யணும்? இரவுல எழும்பி தொழணும். இன்ன நாஷி அத்த லைல், இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது இருக்கிறதே, ஹிய அஷத்து வத் அன் அக்வமு கைலா, அது உறுதிக்கு மிகவும் சிறந்தது, வார்த்தைக்கு மிகவும் பலமானது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். உற்சாகத்துக்கு பேஸ்மெண்டா தான் இப்போ முதல் வீழ்ச்சியை நீங்க வழங்கிக்கொள்வீங்க. எங்களோட உற்சாகத்துக்கு எல்லாம் முதல் வீழ்ச்சி 90% இதுல என்ன ஃபெயிலியர், இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது அஷத்து வத் அன் அக்வமு கைலன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உறுதிக்கு மிகவும் சிறந்தது, அதே போன்று வார்த்தைகளால் சொல்லுகளால் மிகவும் உறுதியானது அதுதான். இரவுல அப்படி தொழுந்தீங்கன்னா உங்களே அது உறுதிப்படுத்தும். ஏன் தெரியுமா? இன்னலக ஃபின், இந்த உறுதிப்படுத்தல் ஏன், இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகல் நேரங்களில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது, பகல் நேரங்களில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. வதுகுர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தவதீலா, இறைவனது வார்த்தையை சொல்லி அவன் பக்கமே நீங்கள் மீண்டு விடுங்கள் என்று முதல் பயிற்சியாக அல்லாஹு தஆலா சொல்றான். யாராவது
என்னோட வாழ்க்கையில் சோர்வு இருக்குது, சரியான சோம்பலாயிக்குது, எதையும் செய்யலாமல் இருக்குதுன்னு நினச்சிங்கண்டா, முதல் நீங்கள் மாற்றத்துக்கு முடிவெடுக்கணும். ஒவ்வொரு வேலைகளையும் அல்ல, உங்களோட மனசு சோர்வில் நிற்கிது, இதை உற்சாகமாக்கணும்டா, இரவு தொழுகைக்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். அதில் மட்டும் போராடுங்க, அதில் மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு போராட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. கஷ்டத்தோடு கஷ்டமாக ஒரு போராட்டத்தை செய்யுங்க, கொஞ்சம் காலத்தில் நீங்கள் வெற்றி என்ன செய்வீர்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரில் 1084வது இலக்கம், அப்துல்லா இப்னு உமரே, லா தக்கும் மித்ல ஃபுலானின் கான யகூமுல் லைல ஃபதரக்க கியாமல் லைல், அதாவது இந்த மாதிரியாக நீங்க எழுந்து விட வேண்டாம், இரவுல தொழுபவராக இருந்தார், இப்ப தொழுகையை விட்டுட்டார் என்று சொல்லப்படுகின்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இரவுல தொழுகிறவராக இருந்தாரே, இப்ப அதை விட்டுட்டாரே என்று சொல்லப்படுகின்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, இரவு நேரத்துல நாங்க வந்து ஒரு ஆர்வத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி மா தாம வ இன் கல்ல, அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது தெரியுமா, தொடர்ந்து இருப்பதை குறைந்திருந்தாலும், குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல். இப்ப முதலாவது விஷயம் இது.